வணக்கம். அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம். முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடியின் மகன் திரு கௌதம் சிகாமணி ரிசர்வ் வங்கியின் ஒப்புதலின்றி 2008 இந்தோனேஷியாவின் தலைநகர் ஜகர்த்தாவில் உள்ள பிடிஎக்ஸ்எல் மெகிண்டோ எனும் நிறுவனத்தில் சட்டவிரோதமாக 100,000 அமெரிக்க டாலர்களுக்கு பங்குகளை வாங்கி முதலீடு செய்துள்ளார். ஐக்கிய அரபு நாடுகளின் நிறுவனம் ஒன்றில் 55,000 அமெரிக்க டாலர்களை அவர் முதலீடு செய்துள்ளார். இந்த முதலீடுகள் திரு பொன்முடி கலைஞர் தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் உயர்கல்வி அமைச்சராக இருந்தபோது செய்யப்பட்டன என்பது நம் சிந்தனைக்குரியது. அமலாக்கத்துறையின் விசாரணையின் விளைவாக திரு கௌதம் சிகாமணியின் 8.60 கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளன. இவ்வளவு சொத்து சிகாமணிக்கு எப்படி வந்து சேர்ந்தது என்பது ஆய்வு கூறியது. இந்த மோசடி 2008 நடந்தது. திரு ஸ்டாலின் இவரைத்தான் 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் கழக வேட்பாளராக நிறுத்தினார். சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட சிகாமணி இன்று சட்டமியற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர். திமுக கழகத்தின் தலைவர்கள் அனைவருமே அறத்திற்கு புறம்பாக சொத்துக்களை குவித்து எவ்வித உறுத்தலுமின்றி ஆடம்பர வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்கள்தான். இவர்கள் அனைவருக்கும் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், எப்படியாவது அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அதிகாரத்தில் அமர்ந்ததும் தவறான வழியில் பொது சொத்தை கொள்ளையடிக்க வேண்டும், மக்கள் நலன் என்பதெல்லாம் வெறும் வாய் வார்த்தைகளில் மட்டும்தான். இதில் இரு திராவிட கட்சிகளுக்கிடையில் எல்மூக்கின் முனையளவு கூட வேற்றுமை இல்லை. இந்த இரண்டு கட்சிகளுமே பால்பட்ட பாத்திரங்கள். இவற்றில் உள்ளதெல்லாம் கெட்டுப்போன உணவு மட்டுமே. மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்தால் பொன்முடி, நேரு, ஏவா வேலு, துரைமுருகன் போன்ற ஊழலின் நிழல் கூட படாத உத்தமர்கள்தான் அமைச்சர்களாக அமர்ந்து புத்த பரிபாலனம் செய்வார்கள். கனிமொழி, ஆ ராசா, பாலு, சிகாமணி, ஜெகத்ரட்சகன், தயாநிதி போன்றவர்கள்தான் மத்திய அமைச்சர்களாகவோ சட்டமியற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவோ செயல்படுவார்கள். காரணம், இவர்கள் அனைவரும் கனவில் கூட கரைபடியாதவர்கள். இவர்களை நியாயப்படுத்த இங்கே எத்தனை அறிவுஜீவிகள். இவர்கள் கேழ்வரகில் நெய்யெடுக்கும் ஆற்றல் மிக்கவர்கள். பாவம் தமிழகம். ரஜினி மாநகராட்சிக்கு சொத்து வரி கட்ட மறுக்கிறார் என்று கூப்பாடு போட்டவர்கள் கௌதம் சிகாமணியின் சட்டத்திற்கு புறமான சொத்து விவகாரம் குறித்து கொஞ்சம் வாய் திறந்தால் நல்லது. வழக்கப்படி இது மத்திய அரசின் பழிவாங்கும் நடவடிக்கை என்ற பல்லவியை தான் இவர்கள் பாடினால் பெரியார் சொன்னது போல் அறிவு நாணயம் இல்லாதவர்கள் என்ற முடிவுக்கே நாம் வர முடியும். இதற்கெல்லாம் நமக்கு ஒரே ஒரு மாற்று மருந்து தான் உள்ளது. அது ரஜினியின் அரசியல் வருகை மட்டுமே. நன்றி திரு தமிழருவி மணியன் அவர்களுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு விரும்புகிற நீங்கள் உறுப்பினராகலாம். தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவோம். வாழ்க தமிழக மக்கள், வாழ்க தமிழ்நாடு.